வணக்கம். நான் சுப வீரபாண்டியன். நம்மிடம் மனிதர்களுக்கான கதைகளை விட கடவுளை பற்றிய கதைகள் தான் கூடுதலாக இருக்கின்றன. ஆனாலும் ஒரு சில கடவுள் பற்றிய கதைகள் மனிதர்களுக்கும் பயன்படுகின்றன. ஒரு பண்ணையார் தன் தோட்டத்திலே விளைந்த வாழைப்பழ குலை ஒன்றை தன் வேலையாளிடம் கொடுத்து கடவுளுக்கு கொண்டு போய் கோயிலில் கொடுத்து வா என்றாராம். அந்த வேலையாள் அதனை எடுத்து கொண்டு போகிற போது வழியில் ஒருவன் பசியோடு இருந்திருக்கிறான். அவனுக்கு ஒரே ஒரு வாழைப்பழத்தை மட்டும் கொடுத்து விட்டு மற்றவைகளையெல்லாம் அவன் கோயிலில் கொடுத்து விட்டான். அன்று இரவு கடவுள் இந்த பண்ணையாரின் கனவில் வந்தாராம். கதைதானே, வந்துவிட்டு போகட்டும். வந்து கடவுள் சொன்னாராம், எனக்கு ஒரு வாழைப்பழத்தை நீ கொடுத்து அனுப்பியிருக்கிறாய், நன்றி என்றாராம். பண்ணையாருக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு குலையல்லவா கொடுத்து அனுப்பினேன் என்று பிறகுதான் தெரிந்ததாம். அந்த ஏழைக்கு கொடுத்த ஒரு வாழைப்பழம் மட்டும்தான் கடவுளுக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்பது. இப்படி ஒரு கதை இருக்கிறது. நன்றி, வணக்கம்.